அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இவங்க வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் காசாவினுடைய வடக்கு பகுதியில முகாமிட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய நிலைகள் மீது ஹமாஸ் வந்து ராக்கெட் தாக்குதல் நிகழ்த்துறாங்க, அப்புறம் வந்து இவங்க மேல இன்னும் நிறைய தாக்குதல் நிகழ்த்திரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் வந்து முகாமிட்டிருக்கிறாங்க. அடுத்து முன்னேறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீர்க்கமா வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஹமாஸினுடைய கைவசம் இருந்த பகுதிகள். ஸோ அவங்க வந்து நார்த்தில் ஒரு செக்யூரிட்டி டெரிட்டரி வந்து ஒரு காரிடாரை வந்துட்டு அவங்களுக்குன்னு கிரியேட் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தெற்கு நோக்கி போவதற்கு இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் தயக்கம் காட்டுறாங்க. ஏன், ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் இன்னமும் வடக்கு காசா பகுதியில் பல எண்ணிக்கையில் வந்துட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கானோர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ரொம்பவே உறுதியான ஒரு முடிவில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம காசாக்குள்ள நுழையிறப்போ கண்ணு முன்னாடி இருக்கிறது அத்தனையும் வந்து தகர்க்கப்படும் அப்படின்றத தெளிவாக இருக்கிறாங்க. கரும்பு காட்டுக்குள்ள யானை புகுந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே மக்கள் இருந்தாங்க அப்படின்னா பலி எண்ணிக்கை ரொம்பவே வந்துட்டு அதிகமாகும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலுக்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இஸ்லாமியர்கள் வந்து ரேலி போயிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ப்ரோ பாலஸ்தீன ப்ரொட்டஸ்ட் வந்து நிறைய கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால திருப்பியும் ஒரு பேக்லாஷ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரேல் ரொம்பவே தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த ஹமாஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால மக்கள் நம்மளுக்கு இருப்பது ரொம்ப சேஃப் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அதனால மக்களை வெளியேற விடாமல் ஹமாஸ் தடுப்பதாக அவர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இருக்கிறது. இஸ்ரேல் வந்து ஆதாரத்தோட ரிப்பீட்டடாக வந்து ஹமாஸ் இப்படி பண்ணுறாங்க, மக்கள் வெளியேறத வந்துட்டு பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சேஃப் காரிடார், அந்த பகுதியில் ஒரு பேரிகேட் மாதிரி தடுப்பு மாதிரி ஹமாஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் வந்து தெற்கு நோக்கி போகிறாங்க, ஒரு கான்வாய் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ண அந்த சேஃப் காரிடாரில் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு வாகனத்தின் மீது வந்துட்டு பெரிய ஒரு தாக்குதல். அப்புறம் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த தாக்குதல் நிகழ்த்தலை, அது பார்க்குறப்போ ஏர் அட்டாக் மாதிரியே வந்துட்டு தெரியல, நாங்கள் அனௌன்ஸ் பண்ண அந்த காரிடாரில் நாங்களே இப்படி வந்து தாக்குதல் நிகழ்த்துவோம், மக்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஹமாஸ் தான் நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டை வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள், குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து காசாக்குள்ள நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து இந்த தெற்குல இருக்கக்கூடிய அந்த ரஃபா கிராசிங்கை வந்து ஈஜிப்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்ட்கிட்ட நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டு அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் ஈஜிப்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, கன்சிடரிங் தி செக்யூரிட்டி சுச்சுவேஷன் எங்களால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்ட் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கிட்ட சொன்னதாக இஸ்ரேல் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலே ரொம்ப பாவம் அப்படின்றது இப்போ தெரியுது. அவங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்றதே வந்துட்டு புரியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஹமாஸினுடைய அந்த தோல்வி, அவங்களுடைய பகுதிகளை அவங்க இழக்க போகிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட பெரியளவுக்கு உறுதி ஆயிடுச்சு. அவங்களுடைய அந்த தோல்வியை தள்ளி போடுவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள். உண்மையிலே ஹெஸ்புல்லா வந்துட்டு கிடையாது, ஹெஸ்புல்லா வந்து ஒரு ஒயில்டு கார்டாக ஹமாஸை சேவ் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு நான் பேசினேன், நிறையா பேர் வந்துட்டு பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, ஹெஸ்புல்லாவே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். சின்ன சின்ன அட்டாக் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு ரெகுலராக கடந்த 3-4 நாட்களாக பார்த்துக்கிட்டிங்கன்னா. கண்டினியூஸ் ஃபைட் வந்துட்டு எங்கே நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா, வடக்கு பகுதியில். நேற்று வந்து ஹமாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க, எங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்து லெபனான் சைட்லேருந்து இஸ்ரேலின் பக்கம் வந்து ஊடுருவி இஸ்ரேலினுடைய அந்த ஜியோனிஸ்ட் ஆர்மி மேலே வந்து தாக்குதல் நிகழ்த்தினோம். இதில் இஸ்ரேல் பதிலுக்கு நடத்தின அந்த ஏர் அட்டாக்ல வந்து எங்களுடைய வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இதே மாதிரியான தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியிடுறாங்க. ஆனால் இதை பண்ணது ஹெஸ்புல்லா, அவங்களுடைய பேரை ஓப்பனாக சொல்லுவதற்கு வந்துட்டு அவங்க தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு தோணுது. ஏன்னா அவங்களுடைய பேரை ஓப்பனாக வெளியிட்டு வந்து அவங்க பண்ணால் ஒரு பேக்லாஷ் அவங்களுக்கு எதிராக வந்து கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு பண்ணுவாங்க. அதனால் ஹமாஸ் அப்படின்ற அந்த பேர்லேயே அந்த போர்வையிலே வந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க விஷயங்கள் வந்துட்டு நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லெபனான் சைட்லேருந்து ஷெல்லிங் மட்டும் வந்துட்டு இருந்தது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிசைல் அட்டாக் நேற்று, அதுக்கடுத்து இன்ஃபில்ட்ரேஷன், இப்படி கண்டினியூஸாக வடக்கு பகுதியில் மோதல் அப்படின்றது வெடிச்சு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிரியாவிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று ஒரு கைடட் மிசைல் இஸ்ரேல் மீது வந்து ஏவப்பட்டு இருக்கிறது. ஸோ இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு 3 ஃப்ரண்ட்டில் வந்து பிரச்சனை ஓப்பன் ஆயிடுச்சு.
இதில் பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து கண்டினியூஸாக லெபனான் சைட்லேருந்து வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இஸ்ரேல் எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருக்கிறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய அந்த லேசர் சிஸ்டம்மை ஆப்ரேஷனலி டெப்ளாய் பண்ணிட்டாங்க. இன்கமிங் கைடட் மிசைல்ஸை தடுப்பதற்காக அவங்க வந்து ஒரு எஃபிஷியன்ட் லேசர் சிஸ்டம் வந்துட்டு இப்போ டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வரக்கூடிய அந்த மிசைல்ஸை முன்கூட்டியே நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகத்திலேயே முதல்ல மிசைல்ஸை தடுப்பதற்காக டெப்ளாய் செய்யப்பட்ட அந்த லேசர் சிஸ்டம் வந்து இதுதான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு இஸ்ரேல் வந்து தீர்க்கமாக ஒரு சில விஷயங்களில் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஹமாஸை வந்து காலி பண்ணுறோம், ஹமாஸோட தலைமையை வந்துட்டு நம்ம தூக்குறோம், அவங்களுடைய அந்த நிலப்பரப்பை வந்துட்டு நம்ம கைவசம் கொண்டு வர்றோம் அப்படின்றதுல தீர்க்கமாக வந்துட்டு இஸ்ரேல் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அவங்களுடைய இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியரான ஐசன்ஹோவரை வந்து இப்போ மெடிட்டேரியன் சீக்கு வந்துட்டு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா வந்து மொத்தம் 3 ஏர்கிராஃப்ட் கேரியரை மெடிட்டேரியன் சீல வந்து டெப்ளாய் பண்ணியிருப்பதாக வந்துட்டு கூறப்படுகிறது. ஆனால் அஃபீஷியலாக அமெரிக்கா சொன்னது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஸ்டாண்ட்பைல வந்துட்டு இருக்கு கிரீக் பக்கத்தில். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸஸ் அனைத்தும் ஹிஸ்புல்லா மீது திருப்பப்பட்டால் ஹிஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கு வந்து அதே நிலைமை தான் வந்துட்டு ஏற்படும். ஸோ அதனால பெரியளவுக்கு ரிலக்டண்டாக இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு பெரிய ஸ்கெட்சை ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு தோணுது. இந்த பிரச்சனையோட மூல காரணமே ஈரான்னா. ஸோ இவங்க ஹமாஸை முடிச்சதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா கிட்ட வருவாங்க, அடுத்து ஈரானினுடைய வாசலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு வரும். அது ஈரானுக்கும் வந்துட்டு தெரியும். இப்போ ஈரானுக்கு வந்துட்டு என்ன ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க ஹமாஸை காப்பாத்தினாலும் பிரச்சனை, காப்பாற்றலனாலும் பிரச்சனை. காப்பாற்றலை அப்படின்னா அடுத்து இஸ்ரேல் வந்து அவங்க பக்கம் வருவாங்க. காப்பாத்துனாங்க அப்படின்னா இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பொருட்சேதம் உயிர்ச்சேதம் வந்துட்டு ஏற்படும். யாருக்கு? ஹிஸ்புல்லாவுக்கு, ஈரானுக்கு வந்துட்டு ஏற்படும். இப்போ ஈரான் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிறைய ஆயுதங்களை சிரியாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அலர்ட்டாக வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. இது ஈரானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும் அந்த கமிட்மெண்ட்டில் வந்துட்டு ஈரான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க வேறு சைடு பெரிய அளவுக்கு என்கேஜ் ஆனாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லாத மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகும். எப்படி அமெரிக்கா வந்து ரெண்டு சைடு திரும்பி நின்று வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஒரு பக்கம் உதவி குறையுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் எல்லாருமே கணக்கு பார்த்து ஆயுதங்களை தான் வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் யாருமே புது ஃப்ரெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ஹிஸ்புல்லாவினுடைய அந்த நிலைகள் மீது ஒரே நேரத்தில் பவுண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேரத்தில் தாக்குதல் நிகழ்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லெபனானுக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் வந்துட்டு ஏற்படும். இப்போ ஆல்ரெடி லெபனானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மோசமான பொருளாதார சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு, மோசமான ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை ஹிஸ்புல்லா தேடி வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். 2006 ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த பிரச்சனையில் அமெரிக்கா வரல. ஆனால் இந்த முறை அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ்ரேலின் பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது இஸ்ரேல் வந்து காசாவை இன்வைட் பண்ணுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஈரான் இல்லை. அவங்க ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம், ஆனால் முக்கிய தடையாக இருப்பது காசாவில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ், அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். இனி கனடாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட், ப்ரோ பாலஸ்தீன பேரணி வந்து மிகப்பெரிய லெவலில் அங்கே இப்போ போயிட்டுருக்கிறாங்க. அடுத்து யுனைடெட் கிங்டமில், ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், அயர்லாண்டில், ஸோ இந்த மாதிரி எல்லா கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரீஸ்லேயுமே ப்ரோ பாலஸ்தீன ப்ரொட்டஸ்ட் தான் வந்துட்டு பெரியளவுக்கு தீவிரமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தாக்குதல், இஸ்ரேலினுடைய தாக்குதல் இன்னமும் தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா இந்த போராட்டங்கள் இன்னமும் தீவிரமடையும். கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரீஸ்லேயே எப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் கேட்கவே வந்துட்டு வேணாம். ஆல்ரெடி ஜோர்டானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் எம்பசியை முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் பெரிய அளவுக்கு கல்ஃபில் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது வந்துட்டு வெடிக்கும். அது யாருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக வந்துட்டு இருக்கும். எப்படி ஈரான்லேருந்து அமெரிக்கா தூக்கி வீசப்பட்டார்களோ அதே மாதிரியே அரபுலக நாடுகளில் இருந்து அமெரிக்கா வந்து தூக்கி வீசப்படுவார்கள், அவங்களுடைய எம்பசி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. இது ரஷ்யாவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதைத்தான் வந்துட்டு இஸ்ரேல் பார்த்து வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு கன்சர்னாக வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா அமெரிக்கா கண்டிப்பாக இஸ்ரேலை ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. அந்த நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. மாறாக ஹமாஸை அவங்க தாக்கி அடிப்பதில் ஈரான் ஒரு பெரிய தடையாக வந்துட்டு இல்லை. ஆல்ரெடி அவங்களால பண்ண முடிஞ்சதை ஹிஸ்புல்லா வந்து வடக்கு பகுதியிலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு மேலே பெரிய அளவுக்கு விஷயம் போகாது அப்படின்றதான் வந்துட்டு
எனக்கு தோணுது. இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோ பாலஸ்டைன் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது ரொம்பவே தீவிரமாக வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை பேன் பண்ணியிருக்கிறாங்க. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பெரியளவுக்கு பேரணி யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணி அவங்க மேலே போலீஸ் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை உலக அளவில் தீவிரமடைஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம வரப்போகிற நாட்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் சேனலோடு இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.